ஆஹா, என்ன ஒரு அற்புதம்! நம் பாரதம், நமது இந்தியா, இந்திய திருநாட்டில் புதிய வரலாறு படைக்க புதியதோர் பாராளுமன்றம். என்ன ஒரு கலைநயமிக்க கட்டமைப்பு! அற்புதம், அற்புதம், ஆனந்தமாய் இருக்கிறது பார்க்கையில், பார்க்க பார்க்க பரவசமாய் இருக்கிறது. நம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த புதிய கட்டிடத்தில் அமர்ந்து பல்வேறு சாதனைகள் படைக்க உள்ளனர். மக்கள் பணி செய்திட அவர்களுக்கு தேவையான வசதிகளை இந்த புதிய பாராளுமன்ற கட்டிடம் தர இருக்கிறது. நம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய இந்திய தேசத்தை வலுவோடு உருவாக்க வேண்டும். செங்கோல் தத்துவத்தை மனதில் கொண்டு நல்லாட்சி செய்து உலகத்திற்கே நமது இந்திய தேசம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாய் பாடுபட வேண்டும். ஒற்றுமையாய் பாடுபட்டு நமது இந்திய நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்து தொழிற் புரட்சி செய்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். வாழ்க வளர்க இந்திய நாடு! இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடும் பிரதமர், ஜனாதிபதி, கவர்னர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி மேயர்கள், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள் ஆகியோர் அனைவரும் ஒரு சேர ஒரே நோக்கத்துடன் இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். நன்றி, வணக்கம்.